வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று படிக்க போகக்கூடிய பாடப்பகுதி இயல் 8 விரிவானம். மகனுக்கு எழுதிய கடிதம். நாம் முத்துகுமார். புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? பக்கம் 220 திருப்பி கொள்ளுங்கள். கையில் உங்களுடைய பென்சிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 220, அதாவது இந்த கவிஞரை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நா முத்துகுமார் திரைப்பட பாடல்கள், நிறைய பாடல்களை இவர் பாடியுள்ளார். சிறிது காலம்தான் வாழ்ந்தாலும் நிறைய மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு கவிஞர். அவர் தன்னுடைய மகனுக்கு எழுதுவதாக அமைந்த ஒரு கடிதம். தன்னுடைய குழந்தை வளர்ப்பில் அவர் காட்டிய அன்பு, அவன் பிறந்த போது அவனுடைய செயல்பாடுகள், தன்னுடைய முன்னோர்களை நினைவுபடுத்தி கூறின காரியங்கள், தன்னுடைய இளமை கால நினைவுகளை எல்லாம் தன்னுடைய மகனுக்கு கடிதமாக எழுதுவதாக இந்த பாடப்பகுதி அமைந்து உள்ளது. சரி, அந்த எடுத்தீங்களா? பக்கம் 220 உங்களுடைய பென்சிலையும் கூடவே எடுத்து கொள்ளுங்கள். எடுத்தீங்களா? அதாவது வாசிக்கையும் கேளுங்க. பக்கம் 220 7-8 மகனுக்கு எழுதிய கடிதம். நாம் முத்துகுமார். நுழைமுன் பகுதியை பாருங்கள். தொலைவில் உள்ளோருக்கு கருத்தை தெரிவிக்க புகையில் தொடங்கி ஒலியில் வளர்ந்து விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என பலராலும் தொடர்ந்து அஞ்சலில் நிலை பெற்றுள்ளோம். அஞ்சல்னா கடிதம், அதாவது மக்கள் வந்து தங்களுடைய தொடர்புகளையில் இப்போ எதில் வச்சுருக்காங்கன்னா அஞ்சல் கடிதம் வாயிலாக. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவைகளை கைபேசின் வரவால் இந்த கடிதம் எழுதக்கூடிய பழக்கமெல்லாம் மிகவும் மாறிவிட்டது. அதுவே இன்று மின்னஞ்சல் உள்ளிட்ட, மின்னஞ்சல்னா இமெயில், வேணால் குறித்து கொள்ளுங்கள், மின்னஞ்சல் இமெயில் உள்ளிட்ட புது புது படிமலர்ச்சிகளில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பரிமாற்றங்கள் எவ்வாறாக இருப்பினும் உயர்வான கருத்தும் உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவருக்கும் பெறுவருக்குமான உறவு பாலத்தை உறுதியாக்கிறது. கவிஞர் நா முத்துகுமார் தன் மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இக்கடிதம் பிள்ளை வளர்ப்பில் தாயுமானவராக திகழ்ந்த ஒருவரை நமக்கு காட்டி செல்கிறது. அதாவது அவருடைய பிள்ளை குழந்தை மகனை வளர்த்த அந்த வளர்ப்பு முறையில் அவர் கையாண்ட முறைகள், அந்த குழந்தைகள் செய்த சிறு சிறு வயது செய்த சிறு சிறு குறும்புகள் எல்லாவற்றையும் இதில் சுட்டி காட்டியிருக்கிறார். அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது. இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம். உங்களுக்கு யாராவது கடிதம் எழுதியிருக்காங்களா? இப்போது அந்த பழக்கம் மிகவும் குறைந்துள்ளது. முதல்ல கடிதம் எழுதுகிறார் மகனுக்கு. இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை, அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கான். மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டு இருக்கிறார். மொழியின் விரல் பிடித்துன்னா இப்போ தான் நீ வந்து லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த ஆரம்ப ஸ்டேஜ், கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்துக்களெல்லாம் படிச்சுட்டு இருக்க. உன் மொழியை உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த எழுத்துக்கள் சொல்லிக் கொடுக்கும் போது இருக்கக்கூடிய கடினமான தன்மை, அந்த பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் எழுதி பழகி கொள்ளும் போது மிக கடினமான ஒரு காரியம், அதை தான் கூறியிருக்கிறார். என் பிரியத்துக்குரிய பூங்குட்டியே, உன் மெத்தென்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க. தூக்கியேசு குழந்தைகளை விளையாடும்போது அந்த குழந்தையுடைய கால்கள் நம்முடைய மார்புகள் படும். அது மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள். என் உதிரம் உருவமானதை, அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை, குறு குறு கை நீட்டி என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கொண்டு என்ன செய்வாங்க, பெற்றோர் கையில் கொடுக்கும்போது அந்த பிள்ளை செய்யக்கூடிய அந்த சேட்டை தான் அதில் சொல்லியிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? தம் மக்கள் மெய் தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தம் மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் உடம்பில் தீண்டி விளையாட தொட்டு விளையாட வேண்டும், அதுதான் உயிர்க்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர். நீ எம்மை தீண்டினாய், என்னோட உடம்பை தீண்டாய் தொட்டாய், மெய்யாகவே மெய்யாகவே நான் நான் தூள் தூளாக உடைந்து போனேன். உன் பொக்கை வாய், அது வாயே வந்து ஓமைப்படுத்தியிருக்காங்க, உன் பொக்கை வாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்து கொண்டு இருந்தாய். பொக்கைனா வாயை வந்து ஓமைப்படுத்தியிருக்காங்க, அதுக்கடுத்து அள்ளி அள்ளி அந்த சொல் வந்து அடுக்கு தொடர், மீண்டும் மீண்டும் அதுவும் வந்து அடுக்கு தொடர்.
நீ அழுதாய், சிரித்தாய், சிணுங்கினாய், குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய், திரையெல்லாம் உனதாக்கி தவிழ்ந்தாய், தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய், நீயாகவே விழுந்தாய், தத்தி தத்தி நடந்தாய், தாழ்வாரம் எங்கும் ஓடினாய், மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய். அதாவது குழந்தை வந்து சின்ன வயதில் அழும் சிரிக்கும் பல இடங்களில் ஓடக்கூடிய இது பகுதியை சொல்லியிருக்காரு. அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு நமக்கு புரியாத மொழியில் அவர்கள் என்ன செய்வாங்க, பேசுவார்கள். அதான் புரியுது. என் பொம்முக்குட்டியே, இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்த, அதாவது இறைவன் அழைத்து வந்த. இந்த குழந்தைகள் ஓடும்போதும் விடும்போதும் நம்ம கடவுளை வேண்டும் இல்லை, இறைவா காப்பாற்று என்று அப்படியாக தான் அதில் கூறியிருக்கிறார்கள். என் செல்லமே, இந்த உலகமும் இப்படி தான், அழ வேண்டும், சிரிக்க வேண்டும், சிணுங்க வேண்டும், குப்புற கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும், தரையெல்லாம் தனதாக்கி தவழ வேண்டும், எழ வேண்டும், விழ வேண்டும், தத்தி தத்தி நடக்க வேண்டும். வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும். அதாவது குழந்தைகளுடைய அந்த நடந்து பழக கற்றுக்கொள்ளக்கூடிய முறை. என் சின்னஞ்சிறு தளிரே, கல்வியில் தேர்ச்சி கொள், கல்வியை நீ நல்ல முறையில் படிக்கணும், அதே நேரம் அனுபவங்களிடம் இருந்து அதிகம் கற்றுக்கொள். அனுபவம்னா நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்கள், நம்முடைய செயல்பாடுகள் வாயிலாக பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம்பெறு, தீ என்றால் சுடும், அந்த சுடக்கூடியதை அது அனுபவம் வாயிலாக சுட்டால்தான் அதனுடைய வலி தெரியும். அதை சொல்லியிருக்கார், அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே இருக்கும், இறக்கும் வரை இங்கு வாழ சூத்திரம் இதுதான், கற்றுப்பார், உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார், எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு, அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு. உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார், அவரது 57வது வயதில் அதில் அமர்ந்து பார்த்தார், உன் தகப்பனுக்கு 27 வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன. கதவுகள்னா அவருடைய, அவருக்கு வந்து 27 வயது ஆகும்போது விமானத்தில் பயணம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் தாத்தாவுக்கு 57 வயதுலாம் கிடைத்தது. விமானத்தின் கதவுகள் திறந்தன. 6 மாத குழந்தை பருவத்தில் நீ ஆகாயத்தில் மிதந்த, ஆனால் நீ 6 மாத கை குழந்தையாக இருக்கும்போதே உன்னை வந்து என்ன செய்தேன், விமானத்தில் பறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம். அடுத்த தலைமுறை குறித்து கூறியுள்ளார். இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல, இதற்கு பின்னால் நெடியதொரு உழைப்பு இருக்கிறது. என் முப்பாட்டன் காடு திருத்தினான், காடையெல்லாம் வெட்டி மாட்டினார். என் பாட்டன் கழனி அமைத்தான், கழனின்னா வயல், கழனின்னா வயல். என் தகப்பன் விதைத்தான், என் தகப்பன் விதை விதைத்தான், உன் தகப்பன் நீர் ஊற்றினான், நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாய். என் தங்கமே, உன் பிள்ளைகளுக்கான விதையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு, உழைக்க தயங்காதே, உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டு இரு. இதை எழுதி கொண்டு இருக்கையில் என் பாலிய காலம் நினைவுக்கு வருகிறது. பாலிய காலம் அப்படின்னா ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு சொல்லக்கூடியது. மன்னிக்கவும், பாலிய காலம்னா இளமை பருவம், தலைமுறைன்னா தான் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி போகக்கூடியது. கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான். கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் ஓட்டு கூரையில் இருந்து கொடிய தேள்கள் கீழே விழுந்து கொண்டே இருக்கும். அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறி கொண்டே இருப்பார். இன்று அந்த விசிறியும் இல்லை, கைகளும் இல்லை. மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களையும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும். எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து விசிறி கொண்டு இருப்பான்? உனக்கான காற்றையே நீயே உருவாக்க பழகும். அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க, அங்கே கூடிய தேள்களெல்லாம் இருக்கும். அந்த தேள்கள் வந்து பிள்ளைகளை கொட்டாதபடி பெற்றோர் பாதுகாப்பாக இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்டது இல்லை, எல்லாருமே மாநகர பட்டணங்கள் வாழக்கூடிய
ஒரு வாழ்க்கை தான் விரும்புவார்கள். ஆனால் அங்கே வெயிலின் தாக்கம்தான் அதிகமாக இருக்கும். அது பல வடிவங்களில் அந்த வெயில் வந்து மக்களை தாக்குறதாக குறிப்பிட்டுள்ளார். வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும். சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கே எதிராகும். என் தகப்பன் என்னிடம் ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதை போல் நீயும் தேட தொடங்குவாய். பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது. உனக்கே தெரியாதது இல்லை, பார்த்து நடந்து கொள். நிறைய பயணங்கள் செய்யும்போது அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் இரண்டு ஜன்னல்களை திறந்து வைக்கின்றன. புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் துளைத்தவர்கள். உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய். நமக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கணும், நமக்கு எது பிடித்திருக்கோ அதை செய்யலாம். இனிய இல்லறம் தொடங்கு. யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய். பிறகு கொடுக்க வேண்டிய நல்ல ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது. அப்படி நம்ம இல்லைன்னாலும் அடுத்தவங்களை உதவி செய்யும் போது கடன் வாங்கியாவது உதவி செய், அதில் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. சொந்தக்கார்ட்ட நெருக்கமாக இருக்கணும், ஆனாலும் விலகியும் இருக்கணும். இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது மட்டுமே நட்பு மட்டுமே. இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள், உன் வாழ்க்கை நேராகும். இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை, நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்பவை. என் சந்தோஷமே, நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையும் நான் அடிக்கடி உணர்கிறேன். நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையும் நீ உணர்வாய். அதாவது இவருடைய தந்தை இவரை வந்து சிறு வயதில் எவ்வாறு நேசித்தார் என்பதை, எப்படி தன்னை வளர்த்தி ஆளாக்கினார் என்பதை, இவருக்கு ஒரு மகன் பிறந்த பிறகுதான் இவருடைய தகப்பனருடைய அன்பை புரிந்து கொள்கிறார். நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடி கொண்டு இருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப்பார். உன் கண்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் நான். இப்படிக்கு அன்பு அப்பா. இது வந்து நான் முத்துகுமார் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதுவதாக அமைந்த கடிதம். பக்கம் 227 ஒரே ஒரு வினா இருக்கிறது. அதாவது மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துகுமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக. மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துகுமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக. இதை வந்து அந்த கடிதத்தை தொகுத்து அப்படியே படித்து சுருக்கி எழுதலாம். இல்லை என்றால் நீங்கள் கோணாரில் படிக்கிறதா இருந்தால் பக்கம் 320 இருக்குது. பக்கம் 320 சைடு ஹெட்டிங் கொடுத்து கொடுத்துருக்காங்க. கலைவல்லார் எழுதிய கடிதம், இறை தொடர்பு இன்னும் விடுபடவில்லை, அனுபவ கல்வியை பெறுக, மாறுவது உலக இயற்கையடாம், முன்னோர் விதைத்தனர் பின் சந்ததியினர் அறுவடை செய்தனர், கோடையில் குளிர்ச்சி தந்தார், வாழ்க்கையில் வதைக்கும் வெயிலும் தேளும், நட்பிற்கு ஈடு நானிலத்தில் உண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை நீங்கள் படித்துக்கொள்ளலாம். இந்த கதை பகுதியை வாசித்து அப்படியே எழுதலாம். இல்லை என்றால் உங்கள் கோணார்லேயே பக்கம் 320 இருக்கிற பகுதியை படித்து என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். சரியா, இந்த ஒரு வினாவையும் படித்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் மீண்டும் தான் தொடர்ச்சியான இலக்கண பகுதிகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.